எவ்ரிவன், வெல்கம் டு ட்வின்ப்ரோஸ். நான் ராகேஷ். நான் லிங்கேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட மூணு பாடல்கள் பத்தி பார்க்க போறோம். அதாவது பி டெடி பியர். நோ, ஆ பியர்ஸ், பியர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மாவை பத்தி பார்த்துக்கோ. இதான் அம்மா பேர் டெடி பை. இது வந்து அஷிகாவை அமைச்சு கொடுத்தாங்க. அஷிகா அமைச்சு வந்து எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது பேர்ன டைம்ல நம்ம அதோ அங்கே அதாவது அங்கே ஒரு வந்து பெருசாக ஒரு வேறென்ன மாதிரி பெருசாக இருக்கும், அங்கே தான் அங்கே எப்போ வரும். ஆமாம், ஜாலியாக. இது பேர் என்ன சொல்லுது, தெடிபடி. தெடிபடி சொல்லி எதுக்கு இது தெடிபடிங்க பேர் வச்சுருக்கு? இது தெடி, அதுவும் இது எங்களோட படி. ஸோ தெடி படி. இதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சேன்னு தெரியுமா? ரெட்டின்னு வச்சேன், ரெட்டி. இருந்தாலும் அது அவ்வளோ நல்ல ரொம்ப பயங்கரமான பேர், ஏதோ ரவுடி பேர் மாதிரி வச்சு, அது தெலுங்கு பேர் மாதிரி இருந்துச்சுல, அதான் கொஞ்சம் செட் ஆகல. ஸோ தெரிய புரிஞ்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து நான் ஜூ ஜூன்னு சொன்னேன், அதுக்கப்புறமா அது மாடிஃபை பண்ணி ரூ ரூன்னு ஆக்கிட்டோம். ஆமாம், எப்படி நான் ஜூ ஜூன்னு சொன்னால் அது இவனை ரூ ரூன்னு சொன்னான், அதுவும் நல்லா இருந்துச்சு. அது வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இது முன்னாடி போன வீடியோவில் கக்கா கக்கன்னு அடி சொன்னால அண்ணால் அடையால கூறு 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 சூரு ஜூ ஜூ சாரி ஜூ ஜூ அப்புறமா அது ரூ அப்புறமா டூ 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 அப்புறமா என்ன சொன்ன பூரு பூரு ஃபூரு அப்புறமா ரூ ரூ வச்சுட்டு கடைசி என்னடா இது, அதுக்கு ஏன்டா இதோட ஃபுல் ஹிஸ்டரி சொல்கிறேன். இது பொண்ணு. இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டாவது குழந்தை, ரெண்டாவது குழந்தை அதாவது தம்பி. தம்பி இதோட தம்பி தான் இது, இதான் அக்கா. ஆமாம், இது தம்பி. இது பேர் என்னன்னு தெரியுமா? ஜெரா. இது எதுக்கு ஜெரான்னு பேர் வச்சோம்னா, என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜெரான் கொடுத்தது. அவனோட ஃபஸ்ட்டு அண்ணால் அவனோட ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு ஜே ஜேவும் ராகேஷ் ராவும் சேர்த்து ஜெரான் வச்சுட்டோம். ஆமாம், பாருங்கள் அதுக்கு எங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே எழுதியிருக்கு ஃப்ரெண்ட். நீங்களே பாருங்கள். ஸோ அப்புறமா எது சொல்லிட்டு இது பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? பொண்ணு மாதிரி இல்லை, அதான் ஆண் ஆண் மாதிரி இருக்குன்னா இது அப்படியே வச்சுட்டோம். ஆமாம், அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒன்று கேட்கலாம், எங்கே இந்த டெடிபரோட அப்பா அப்பான்னு. அதுக்கு நாங்கள் ஒன்று பண்ணிடுவோம், நாங்கள் ஒரு பாண்டா வாங்க போகிறோம். அந்த பாண்டா பிளாக் அண்ட் ஒயிட் பாண்டா, அது அம்மா அம்மா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீ ஒரு நல்ல பேர் விஷயம் சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? சரி, ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு த்ரீ வேர்ட்ஸ் தான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு த்ரீ வேர்ட்ஸ் நீ சொல்கிறியா? ஓகே, ஃபஸ்ட்டு நீ த்ரீ வேர்ட்ஸ் சொல்லு. எம் யூ ஐ மூ மியூ. ஆ மியூ 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 நானா? நான் மியூ. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு த்ரீ வருஷம் நீ சொல்லு. டூ மியூ மியூ வைக்க முடியாது, ஏன்னா மியூ மியூனா 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 த மியூனா. இது என்ன நமசிவாய மாதிரி? மியூ மேன். ஓகே, மியூ மேன். மியூ மேன் பேர் வேற வேற அது நல்ல யோசி. மீன் மியூ மீட் மியூமர் மியூ மியூனட் மியூமர் மியூனட் மியூனட்னா ஒரு பிள்ளை சொல்லி செய்கிறோம் தேவாகுது. அங்கே பார்க்குறாங்களாம் நிறைய பேர். மியூஃபர் கரெக்டர். மியூஃபர் மியூஃபர் நல்லா இருந்துச்சு. ஆமாம், லூசிஃபர் மியூஃபர். அதுக்கு நம்ம லூசிஃபரே வச்சுக்கலாம், அதுலேருந்து ஆறு இருக்குது. ஆ வேடா வேடா அது வேடா மியூஃபர் நினச்சிக்கலாம், அதுவே நல்லது. ஆ மியூஃபர் நல்லா இருக்கும் ரொம்ப. ஓகே, இதான் நாலு டெடி பேர். ஆனால் டெடி பேர் இல்லை, அதாவது பியர் குடும்பம். பியர் குடும்பம் அம்மா அது வரப்பு நெக்ஸ்ட் வரப்பட்டு அப்பா அப்புறமா தம்பி தம்பி அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஜெரா. ஜெரா பேருக்கு பேர் தான் ஜெரா. ஃபஸ்ட்டு நாங்கள் நாலு வருஷம் ஒன்றா போச்சுவாங்க, ஒன்று யூகேஜி யூகேஜியில் ஒன்றா படிச்சுவாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க என் கூட படிக்கல, செகண்ட் ஸ்டாண்டர்டும் படிக்கல, நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தோம்லடா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம படித்தோம். ஆ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தா அந்த யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இந்த நாலு இந்த நாலு வருஷமாக என் கூட படித்தேன். ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சும்மா பேசிக்கவே மாட்டோம், அவ்வளோவா பேச மாட்டோம், ஏதோ ஏதோ அப்பா அப்பா தான் பேசும்போது பேச மாட்டோம். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பேசவே மாட்டோம் அப்பா ஜெரான் கூட. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பேச ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தான் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பித்தேன்,
அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல பேசி பேசி இவங்க பெஸ்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமா செகண்ட் சொல்லிட்டு இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் நாங்கள் வந்து வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகிட்டோம். அவங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் பிஎஃப்எஃப் ஆகிட்டோம். மறந்து போனாலும் கிஃப்ட் கொடுக்குது அதுதான் விஷயம். ஆக்சுவலி என்ன சொல்லிட்டு அப்போ வந்து எப்போ போனானா எங்கள் ஸ்கூல் இருக்குல்ல, எங்கள் ஸ்கூலோட லாஸ்ட்டு டே, அதனால் ஸ்கூல் முடிஞ்சிருக்காக்க பார்ட்டி வச்சாங்க. அதுவும் அன்னைக்கு தான் அவனோட பர்த்டே. அதாவது அன்னைக்கு அவனோட பர்த்டே இல்லை, அப்பயே அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் பர்த்டே, ஆனால் அப்பயே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது அவன் பாய் பையனும் சொன்னாங்களா அல்லா ஒரு. ஆனா அது என்ன ஆச்சு தெரியுமா, இவன் என்ன சொன்னா லைட்டா கண்ணிந்து கண்ணீரே வந்து என் ஜெரன் கூட வந்துருச்சான். ஆமா ஜெரனுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டா, அதுவும் அங்கே நம்பர் இருந்துச்சு. ஆனால் ஆனால் அது ஒரு புக்கில், ஆனால் இப்போ அந்த புக்கு எதுன்னு தெரியல. அந்த புக்கு என்னென்னா இங்கிலீஷ் புக்கு. கடைசியில் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் எழுதுனா அந்த என்னாச்சு, அதுக்கப்புறமா கதை அப்புறமா போட்டா ரெண்டு மூணு தடவை கால் பண்ணோம், நாட் ரீச்சபிள். ஏன்னா அவன் வந்து என்ன சொல்லுது, இந்தியாவில் இருக்க அவன் என்னன்னா, ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையும் வேறு வேறு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல தான் ஒன்று, ஃப்ரெண்ட்ஸு. எப்படி தெரியுமா, அங்கே சொல்லிட்டு எங்களோட ரிலீஜியன் வேறு, மொழி வேறு, பிளேஸு வேறு, கல்ச்சர் வேறு, அப்புறம் எல்லாமே வேறு. இருந்தாலும் நாங்கள் ஒரே ஒன்று தான் ஒன்று, ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேபிள் பார்த்து எந்த டேபிள் பிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். அது என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் கதையை பற்றி என்னாவது கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கடையை கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பெஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் புட்ட பெல் ஐக்கு பெல் ஐக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம். அப்பா சாரி.